என்னங்க யாருன்னு பாரு. என்ன இந்த ஏன் வாசல வச்சு பார்த்து நிக்கிற? யார் வந்திருக்க? ஏன் அகில வாசல யார் வந்திருக்கன்னு பாரு. இப்ப எதுக்கு இந்த மொழி முடிச்சுக்கீங்க? தோற, பொதுவா நாம ஒருத்தர் வீட்டுக்கு போனா அவங்க நம்மளை உள்ள வாங்கன்னு சொல்லாம நாமளாக உள்ளே போகிறது நம்ம வழக்கம் இல்லை. ஆனால் என் மகன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ உள்ளே வான்னு சொல்லலைனாலும் நாங்கள் அந்த கௌரவத்தை எதிர்பார்க்காம உன் வீட்டுக்குள்ளே நாங்களாகவே வர்றோம். அப்பா முன்னாடி போங்கப்பா. ராசதுர, 50 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அப்பையும் பாண்டித்துறையும் உசுறு கூசுரா மாமே மச்சான்னு உறவாடி கிடந்தோம். உங்க அப்பன் ரங்கூன்ல சமையல் வேலை பார்த்து ராப்பகலா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை அனுப்பிச்சு வச்சாரு. அந்த பணத்தை வச்சு நான் மண்ணு குழச்சு செங்க சுமந்து அரும்பாடுபட்டு கட்டின வீடியா இந்த வீடு. ரங்கூன்ல இருந்து திரும்பி வந்து உங்க அப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? மச்சா, நான் இருந்து கட்டி இருந்தா கூட இந்த வீட்டை இம்புட்டு அழகா பார்த்து பார்த்து கட்டி இருக்க மாட்டேன். ஆனா நீ முன்ன இருந்து எனக்காக இந்த வீட்டை இப்படி கட்டி புட்டிய, உனக்கு என்ன வேணும் மச்சான்னாரு. எனக்கு ஒன்னும் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு அவரு, நான் உனக்கு வரம் கொடுத்த மாதிரி இருக்கட்டும் மச்சான், வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து என்ன கேட்குறியோ அதை மறுக்காம செய்யறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரும் போய் சேர்ந்துட்டாரு. உங்க அப்பன் கொடுத்த வரத்தை இப்ப நான் உன்கிட்ட கேட்கிறேயா, உன்னைய கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேயா. ஐயா ராசதுரை, பழைய பகையெல்லாம் மறந்து மறுபடியும் எங்களை உறவா ஏத்துக்கையா. நம்ம அப்பாவோட காலத்துக்கு பிறகு நீயும் நானும் நல்ல நண்பர்களாகத்தான் இருந்தோம். ஆனா நடுவில் இருந்த சில களமாணி பய மக்கள் உங்ககிட்டையும் என்கிட்டையும் இல்லாத பொருளாதாரத்தை சொல்லி நம்ம ரெண்டு பேருக்குள்ளையும் பகையை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. அதுவும் அந்த 5 ஆண்டு 18 வருஷம் ஓடி போச்சு. ராசத்துரை, 18 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் நல்ல நண்பர்களாக இருந்தப்ப உன் மக மலர் என் வீட்டில் தான் இருப்பா. என் மகன் மாறேன், உன் வீட்டில் உன் கூடையே தான் கிடப்பான். நீயும் நானும் எப்பவும் அவங்க பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டோம். மருமகனே மருமகளேன்னு உறவை சொல்லி தான் கூப்பிடுவோம். எப்பவும் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உனக்கு மலர் தான், உனக்கு மரம் தான்னு நாம தான் சொல்லி சொல்லி வளர்த்தோம். நாம சொன்ன வார்த்தைகளை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேர் மனசுலையும் ஆசையை வளர்த்துக்கிட்டு நிற்கிறாங்க.
இன்னைக்கு வெயிலும் மழையும் பார்க்காம நாம ஓடி ஓடி உழைக்கிறதும் இந்த நிமிஷம் உசிர் வாடுறதும் நம்ம பிள்ளைகளோட சந்தோஷத்துக்காகத்தானே தர. அவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டு நாம் அப்படி என்ன சாதிச்சிட போறோம்? மாறனோட சந்தோஷம் மலர், மலரோட சந்தோஷம் மாறன். அவங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கையில சேர்த்து வச்சிடலாம் ராசபுர. அவங்க மனசுல ஆசையை வளர்த்து விட்டது நாம தான். அப்ப நாமளே அவங்களை சேர்த்து வைக்கிறது தான் நியாயம் கூட. மலருக்கு ஏற்கனவே பரிசம் போட்டாச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம். நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்களே உன் வீடேறி வந்து மலரை என் மகன் மாறனுக்கு பொண்ணு கேட்குறோம். நல்ல பதிலாக யோசிச்சு சொல்லியா. நியாயமா பார்த்தா அவன் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து அவனை பழிக்கு பழியா அவனை மொத்தமா போடணும்னு சொல்றேன். நான் கும்பிடுற தெய்வத்து மேல உறுதியா சொல்றேன், இவங்க ரெண்டு பேருக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்லை. மலர என் சொந்த மக மாதிரி, ராணி மாதிரி என் வீட்டில் வச்சு நாங்க எல்லாருமே பார்த்துப்போம். என் மகன் மாறனுக்கு உன் மகளை கட்டி வைக்க சம்மதம் சொல்லு ராசந்திர. ஐயா, எனக்கு 89 வயசாகுது, இருந்தாலும் என் பேரனுக்காக உன் கால விழுந்து கேக்குறையா, எங்களுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதம்னு சொல்லு சாமி. ஒரு நாள் பார்த்து மாறன மலர்கள தாயாட்ட சொல்லி கூட்டு போக. மரா, இப்ப சொல்றீங்க என் மக உனக்கு தனியா, இதுல எந்த மாற்றம் இல்லையா? உட்காருங்க உட்காருங்க இந்திரா, எல்லாத்தையும் காட்டுப்பா. இல்ல தோர, 18 பைக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருக்கோம். அதுக்குன்னு சில சடங்கு சாஸ்திரம்லாம் இருக்கு. முறையா அந்த சடங்கெல்லாம் செஞ்சுட்டு அதுவரை ரெண்டு வீட்லேயும் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் அண்ணன் தண்ணி புலவக்கூடாது. அதனால நாளைக்கு காலையில் கோயிலில் வச்சு எல்லா சடங்கையும் முறையாக பண்ணி அதுக்கப்புறம் அண்ணன் தண்ணி புலவிக்குவோம். அது வரைக்கும் வேண்டாமியா? சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே ஆகிட்டீங்க. சரியா? ஆஹ்
கூடி இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, கடந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரை சேர்ந்த நாட்டரசன் குடும்பமும் ராசதுர குடும்பமும் ஒண்ணு மண்ணா அன்பா நல்ல நட்போடையும் உறவோடையும் பழகினாங்க. அதுக்கப்புறம் நாட்டரசனுக்கு ராசதுரைக்கும் நடுவில் தொழில் முறையில் சில கசப்பான சம்பவங்கள் நடந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. குடும்பத்துக்குள்ளேயும் பகை ஏற்பட்டு போச்சு. அதனால் கடந்த 18 வருஷமா அந்த ரெண்டு குடும்பமும் அன்னம் தண்ணி புழங்காம பேச்சுவார்த்தையும் இல்லாமல் பிரிஞ்சு கிடந்துச்சு. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிற இடமெல்லாம் வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாம் இந்த வல்லவன் அருளாலையும் ஏடகாத்தம்மா அருளாலையும் ரெண்டு குடும்பமும் மனசு மாறி ஒன்று சேரலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுக்காக குலசாமி பேரை சொல்லி சத்தியம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விபூதி கொடுத்து அவங்க அவங்க வீட்டு தண்ணியை கொடுத்து இந்த ரெண்டு குடும்பமும் சேர்றதுக்காக இங்கே எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கதா நாம எல்லாருமே இங்க வந்திருக்கோம். பூசாரி சூடத்தட்டை எடுத்துருவாங்க. சரிங்க பூசாரி, இதுக்கு மேல என்ன செய்யணும்னு நீயே சொல்லு. ஆகட்டுங்க. நாட்டரசா ராசதுர ரெண்டு குடும்பமும் விபூதி கொடுத்து வீட்டு தண்ணி கொடுத்து சேர்றதுக்கு முன்னாடி இதோட நாங்கள் பழச மறக்கிறோம்னு 18 வருஷமா ஏதோ பகையிலையோ கோபத்திலையோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவசர சொல்லியிருந்தாலோ சாபம் கொடுத்துருந்தாலோ அதெல்லாம் முறிஞ்சு போகணும்னு இன்னிலிருந்து அந்த குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நல்லா வேண்டிக்கிறீங்களா? ராசதுர குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும். ராசதுர குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஆண்டவா. ராசதுரம் அம்மா குடும்பம் நல்லா இருக்கணும். நாட்டரசன் குடும்பம் நல்லா இருக்கணும் சாமி. நாட்டரசு அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும். நாட்டரசு மாமா குடும்பம் நல்லா இருக்கணும். நாட்டரசா, உன் குலசாமி பேரை சொல்லி வேண்டி அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உன் கையால் விபூதி கொடுத்து குடிக்க ஒரு வாய் தண்ணி குடியா. என் குலசாமி பழையூர்பட்டி பெரியமந்த கருப்பண்ணசாமி அருளால் ராசதுரையும் அவரோட குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அவங்க குடிக்கிறதுக்கு உன் வீட்டில இருந்து கொண்டு வந்த தண்ணியை குடியா. எல்லாரும் வாங்கி ஒரு மடங்கு தண்ணி குடிச்சிருங்கப்பா. இனிமே நீங்களும் என் ரத்தம் தான், என் உறவு தான். என் வீட்டு தண்ணி கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவை தொடர்கிறது. ஒவ்வொருத்தரும் இதை செய்யணும். அடுத்து நீங்க செய்யுங்க ஐயா.
காசதுரை, இப்ப நீ விபூதி கொடுத்து தண்ணி கொடுப்பா. சரிங்க. தக்காளி அம்மா, ஆண்டிய பிச்சி, உங்க அருளால நாட்டரசன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். பதினெட்டு வருஷம் பகையை மறந்து இனிமே நாம எல்லாரும் நல்ல உறவாக்கணும்னு சொல்லி என் வீடு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் குடிக்கணும், குடிங்க. பதினெட்டு வருஷம் கழிச்சு ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருச்சு. இனிமே எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஐயா. ராசதுர, இந்த நேரத்துல என் தங்கச்சி பாப்பு இல்லாம போயிருச்சு ஐயா. அம்மா மானாமரி போன இடத்துல மேரிகள் சோகம்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கு, தகவல் சொல்லி விட்டுருக்கேன். எப்படி வெடிப்பா எடுத்து வந்துருவாங்க. ரசத்துற சொல்லியா, உன் மக மலர என் மக மாறனுக்கு எப்போ பரிசம் போட்டு தரப்போற? இந்த நிமிஷமே சம்மந்த தனியா என்ன நான் சொல்றது. இருந்தாலும் இந்த வாரத்துக்குள்ளே ஒரு நல்ல நாளை பார்த்து இதே கோயில பரிசத்தை போட்டு முடிச்சு போடுவான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு தயா. Thank you.
உங்கள் ஸ்டார் விஜய்.